உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு சிறு யுக்தியை நான் சொல்லுகிறேன், ஒரு சிறு வழியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆசை உண்டாகும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சிறுவர்களாய் இருந்த பொழுது உங்களுக்குள் ஒரு ஆசை உண்டாகும். பாருங்கள், அந்த ஆசை நினைவில் இருக்கிறதா? அந்த ஆசைக்கும் இப்பொழுது நீங்கள் இருக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை பாருங்கள். அந்த ஆசையிலே தான் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும். பல ஆசைகள் உங்களுக்குள் வந்திருக்கும். நான் இப்படி ஆவேன், அப்படி ஆவேன், இதை செய்வேன், அதை செய்வேன், பல ஆசைகள் இருந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் விதவிதமாய் மாறும். விளையாட்டு, ஒவ்வொரு விளையாட்டு மாறும் பொழுதும் அதில் ஒரு ஆசை உண்டாகும். நான் இப்படி மாறப்போகிறேன் என்று சொல்வீர்கள் இல்லை, ஞாபகம் இருக்குதா? நினச்சி பாருங்கள், அப்படி தான் நம்ம செய்திருப்போம். ஆனால் அதில் ஒரு ஆசை மாத்திரம் வேறு வேறு வடிவத்தில் வளர்ந்து அது இன்று கூட நான் அப்படி நினச்சேன், அதுபடியே இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. வாழ்வின் நோக்கம் என்பது சிறு வயதிலே உங்களுக்குள் எழும் ஒரு ஆசை, அது வளர்ந்து உங்கள் தரிசனமாகி உங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அது நிறைந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றி போடுகிறது. அதுதான் வாழ்வின் நோக்கம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஸோ உங்கள் சின்ன வயதில் உங்களுக்குள் வந்த ஆசை விருப்பங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த வாய்ப்புகள், சவால்கள், அதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். முதலாவது நான் சொன்னேன், சிறு வயதில் ஏற்பட்ட உங்கள் ஆசைக்கும் இன்றுள்ள நிலைக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் நிதானிக்க வேண்டும். இரண்டாவதாக, கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த வாய்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன? சின்ன வயதிலிருந்து இன்று வரை நீங்கள் நினைத்து பார்க்கலாம், எழுதி நினைவு கூறலாம். இல்லை, சின்ன வயதுலேருந்து என் வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பு, சிறு வயதிலே நான் ஸ்கூலில் படிக்கும்போது பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன் என்று சிலர் நீங்கள் சொல்லலாம். பாட்டு போட்டியிலே கலந்து கொண்டேன், அது உங்கள் வாய்ப்பு. சண்டே கிளாஸ் என்று சொல்லப்படுகிற சர்ச்சில் நடக்கிற சண்டே கிளாஸ், அதில் நான் ஒரு ட்ராமாவில் நடித்தேன், இல்லாவற்றில் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று சொல்லி உங்கள் வாய்ப்புகள் சில சொல்லலாம். ஆனால் சின்ன வயதிலேயே சில சவால்களை சில சந்தித்திருப்பீர்கள். சில குடும்பங்கள் பாருங்கள், ஏழ்மையிலே இருக்கிற குடும்பங்கள் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய சுமையை, வலியை அவர்களும் உணர்ந்துதான் ஆக வேண்டும். அது ஒரு பெரிய சவால். அந்த ஏழ்மையின் மத்தியில் மற்றவர்களுக்கு கிடைக்கிற படிப்பு இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது, மற்றவர்களுக்கு கிடைக்கிற சில வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதில் போராடி மேலே வரும் ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. மனிதருக்கு ஆண்டவர் விதமாய் அமைத்திருக்கிறார். ஒரு பக்கம் வாய்ப்பு, இன்னொரு பக்கம் சவால். இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள், எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. ஒரு நோக்கத்தோடு கூட உள்ள வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்துகிறது. வாய்ப்புகளை கவலையிற்று சிலர் உதாசீனம் பண்ணுவார்கள், சவால்கள் வந்தால் பயந்து கோழையாக ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. வாய்ப்புகள் வந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினீர்கள். இன்னும் சொல்லப்போனால் சில வாய்ப்புகளை நீங்கள் தேடி போனீர்கள், அப்படித்தானே? சில வாய்ப்புகளை தேடி போனீர்கள், போட்டியிட்டு ஜெயித்தீர்கள் அந்த வாய்ப்பை பெறுவதற்காக. உங்கள் வாழ்க்கையிலே சவால் வந்த பொழுது நீங்கள் துவண்டு விடவில்லை, அந்த சவாலை ஜெயிக்கும்படி மன உறுதி அடைந்தீர்கள். அதில் போராடி மேலே வரும்படி நீங்கள் விரும்பினீர்கள், முயற்சித்தீர்கள், போராடினீர்கள், ஜெயித்தீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள். சின்ன சின்ன காரியம், விளையாட்டுப் பொருள் வாங்குவதில் ஆரம்பித்து உங்கள் வீட்டிலே சில உரிமைகளை நிலைநாட்டுவதில் ஆரம்பித்து வளரும் காலங்களில் படிப்பில் உங்களுடைய இந்த சவால்கள், வாய்ப்புகள் எல்லாம் உங்களை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சபைக்கு வந்தீர்கள், சபைக்குள்ளே வந்த பிற்பாடு யோசித்து பாருங்கள். சர்ச்சுக்குள்ள வாய்ப்புகள் ஒரு பக்கம் வரும், இன்னொரு பக்கம் சவால்களும் இருக்கும். சர்ச்சுக்கு வருவதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், சபைக்குள்ளே வந்து ஐக்கியப்படுவது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். புதுசாக ஒரு சபைக்குள்ளே வர்றவங்க ஒரு பதற்றத்தோடு இருப்பாங்க, இங்கே எப்போனா ஏற்றுக்கொள்வார்களா? சபை அதுக்கு தான் இருக்கிறது, ஏற்றுக்கொள்வது தான் இருக்கிறது. ஆனால் புதிதாக வரும் பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு கூட அது என்ன அந்த பதற்றம் இருக்கும், இங்கே போகலாமா, ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு. அந்த ஏற்றுக்கொள்வதுக்கே ஒரு போராட்டம். உள்ளே வந்து அமர்ந்து சபையில் தொடர்ந்து வரும் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆராதனைக்கு வர முடியாதபடி நிறைய சவால்கள், நிறைய பேர் அதில் கடந்து போய்விட்டாங்க, அவங்க நின்றுட்டாங்க. நீங்கள் ஆனால் சவால்களை சந்தித்து வந்தீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தீங்க இல்லை. சபையில் சில வாய்ப்புகள், சிறிய சிறிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தது. ஊழிய வாய்ப்புகள், புல்பீட்டில் நின்று பாடுவதற்கோ பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக இல்லாவிட்டால், அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காவிட்டாலும் சின்ன சின்னதாக உங்களுக்குள்ளே சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, நீங்கள் மாத்திரம் கலந்து கொள்ளும்படி.
சில சமயங்களில் சபை தலைவர்கள் உங்களுக்குள்ளே இது இருக்கிறது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சில சமயங்களில் வாய்ப்புகளை சொல்லுவாங்க, இந்த வாய்ப்பு இருக்குது யாராவது வரீங்களா, சண்டே கிளாஸ்க்கு டீச்சர்ஸ் தேவை இருக்குது வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே முதலால் நீங்கள் போய் நின்ட்டீங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சபையில், ஸ்கூலில், காலேஜில், இன்னும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள், வாய்ப்புகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய்ப்புகள் எப்பவுமே நமக்கு வந்துகிட்டு இருக்காது. அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பாருங்கள், ஒரு முறை வந்த வாய்ப்பு திரும்ப வந்திருக்கவே வந்திருக்காது. அதை பிடித்து கொண்டீர்களானால் நீங்கள் சாதித்திருப்பீர்கள். பரவாயில்ல, கடந்ததை நினச்சி அழுவதற்காக கவலைப்படுவதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. வாய்ப்புகள், இனி வரும் வாய்ப்புகளை அலட்சியம் பண்ணி விடாதுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள், சரியா? ஸோ வாய்ப்புகள், சவால்கள், இவைகளெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் அது மிக முக்கியமான, அது உங்களை கட்டி அமைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன், அதற்காக இந்த இன்ட்ரடக்ஷனை நான் பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு யாராக இருக்கிறீர்கள் என்பது நேற்று நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பதனுடைய தொடர்ச்சி. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு யாராக இருக்கிறீர்கள் என்பது திடீரென ஏற்பட்ட ஒரு மாற்றம் அல்ல, நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள், யாராக இருந்தீர்கள் என்பதனுடைய தொடர்ச்சி தான். அதுதான் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைவு கூர்ந்து, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து, உங்களுக்குள்ளே வந்த சவால்கள் என்ன, நீங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன, உங்களுக்கு வந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அப்பொழுது இருந்த திறமைகள் என்ன, தாளந்துகள் என்ன, ஏன் அந்த வாய்ப்பு உங்களுக்கு மாத்திரம் வந்தது, ஏன் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொழுது நீங்கள் மாத்திரம் பெற்று அதை அனுபவித்தீர்கள், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது, எப்படி உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஊழியத்தை கொடுத்தாரோ அதுபோல் இன்பில்ட்டாக இருக்கிறவங்க திறமைகள், தாளந்துகள், இவளெல்லாம் இதன் மூலமாக தான் தெரிய வரும். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள், இதில் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்களோ அதிலே உங்களுடைய திறமைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாம் வெளியே வரும். நெருக்கம் ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனை உண்டாகும் பொழுது அதிலிருந்து எப்படி ஒரு வெளியே வருகிறீர்கள், அதுதான் ஆழத்துவம், அதுதான் உங்களுடைய ஆளுமை. சிலர் பிரச்சனை வந்து ஓடிடுவாங்க, எல்லாம் சால்வ் பண்ணோடனே திருப்பி வந்து உட்காருவாங்க, அது ஆளுமை இல்லாத நிலைமை இல்லை, ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் அது, சரியா? பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியணும், தைரியம் இருக்கணும். பிரச்சனை வந்தால் ஓடிடுறது, வீட்டை விட்டே ஓடிடுவாங்க சிலர், பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ளாமல் ஓடிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அந்த இதை எதிர்கொள்கிறாங்கல்ல, ஏன் நமக்கு இல்லை, நமக்கு அந்த ஆளுமை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆளுமை எப்படி வந்தது, எப்படி இந்த ஆளுமை வந்தது, திடீரென்று வரவில்லை, சின்ன வயதிலிருந்து கட்டி அமைக்கப்பட்டது, சின்ன வயதிலிருந்து கட்டி எழுப்பப்பட்டது. நீங்கள் சந்திக்கிற சவால்கள், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தின விதம், இவைகள் தான் உங்களை உருவாக்குகின்றன. ஸோ சின்ன வயதில் உங்களுக்கு என்ன ஆசைலாம் வந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க, உங்களுக்கு வந்த வாய்ப்புகள், சவால்கள் என்னன்னு லிஸ்ட்டு போடுங்க, அதில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு பாருங்கள், அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போது வாய்ப்பு வந்தது பிரதர், எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க சிலர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ வாய்ப்பு வந்துச்சு, தொழிலில் வந்தது, படிப்பில் வந்தது, ஊழியம் செய்ய வாய்ப்பு வந்தது, அதெல்லாம் விட்டுட்டேன், நான் விட்ட வாய்ப்புகளெல்லாம், மிஸ் பண்ண வாய்ப்புகளெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் பக்கம் கொள்ளாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இழந்து போனவர்கள் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்பவும் கெட்டு போகலை, இதுவும் தாமதம் அல்ல. இந்த நாளிலே ஆண்டவரே என்னை எதற்காக படைத்து நான் என் வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது, தயவுசெய்து அதை வெளிப்படுத்தும், அதை செய்வதற்குரிய பலனையும் ஆற்றலையும் தாரும் என்று ஜெபம் பண்ணி அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள், தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை படைத்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்களும் இப்பொழுதே காண்பீங்க நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஸோ சின்ன வயதில் ஏற்பட்ட ஆசை, சின்ன வயதில் கிடைத்த வாய்ப்புகள், சந்தித்த சவால்கள், இவைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சிகள் வரும்போது நம்முடைய முடிவை பார்க்கும்படியான கண்கள் வருகிறது, பார்வை நமக்கு வருது. நம்முடைய முடிவு இப்படி தான் இருக்கும், நாளை தினம் என்ன நடக்கும்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உயிரோடு இருந்தால் இங்கே போவேன்னு சொல்லலாம், பைபிள் படி இல்லை, அதனால் ரொம்ப அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வருகை தாமதித்து என்னுடைய ஆயுசு இருக்குமானால் என்னுடைய எதிர்காலம் என்பது இப்படித்தான் இருக்கும். அங்கிருந்து வந்தேன், அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தேன், இப்பொழுது இப்படி நடக்கிறேன், இங்கு இருக்கிறேன், இனி போக போகிற இடம் இதுதான், என்னை கொண்டு ஆண்டவர் இதைத்தான் செய்வார், என்னை கொண்டு இதுதான் காரியங்கள் நடக்க போகுது, இந்த பார்வை வந்துவிடும், இதைத்தான் தரிசனம், நான் என்னவாக போகிறேன்,
நான் என்னவாக செய்து முடிப்பேன், இதுதான் தரிசனம். இந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தந்து விடுவார். இந்த தரிசனம் பெற்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அசாதாரணமான மனிதர். ஸோ உங்கள் சிறு வயதின் ஆசையை எழுதி பாருங்கள், நினைவு கூர்ந்து எழுதி பாருங்கள். நீங்கள் சந்தித்த சவால்கள், கிடைத்த வாய்ப்புகள், அதை நீங்கள் எதிர்கொண்ட விதத்தை இவால்வேட் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன் முடிவு எங்கே போய் சேரப்போறீங்களோ அது தெரியுதான்னு பாருங்க. இதைதான் வேதம் முழுக்க பக்தர்கள் பாடினார்கள், நாங்கள் இதைத்தான் செய்வோம், இங்கே போய் முடிப்போம். ஏன்னா அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களையே காணும். இதெல்லாம் பாருங்க, நம்பிக்கையின் வார்த்தையின் மாத்திரமல்ல, முடிவை குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எங்கிருந்து வந்தோம், எதற்காக இருக்கிறோம், எங்கு போக போகிறோம் என்பதை தெரிந்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக நோக்கத்தோடு கூட வாழ்கிற மக்கள். ஆகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஒரு உதாரணத்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு என்ற மனிதனை குறித்து வேதாகமத்திலே, வேதாகம் வைத்திருப்போர் நீங்கள் கவனிக்கலாம், ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். யோசேப்பு அவன் சிறு பையனாக இருக்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ரெண்டு சொப்பனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவனுடைய குடும்பத்தை அந்த சொப்பனத்தை டீட்டெயிலாக படிக்க நமக்கு நேரமில்லை, நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் பாருங்கள், அவன் முதல்ல சொன்னவுடனே சகோதரர்களுக்கு கோபம் வருது. சொப்பனம் உண்மைதான், அதை இன்டர்பிரட் பண்ணுற விதம் ஒருவேளை தவறாக இருந்திருக்கலாம், தவறாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவங்க சொப்பனத்தில் வந்து என்ன சொல்கிறான், யோசேப்பு இந்த சொப்பனத்தை தான் சொல்கிறாரு, இன்டர்பிரட் பண்ணுற அவருடைய சகோதரர்கள், நீ என்ன எங்களெல்லாம் அதிகாரம் பண்ணுவாயோ, ஆளுகை செய்வாயோ என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். திருப்பி இன்னொரு சொப்பனம் பார்க்கும்போது, அவனுடைய தாய் தகப்பன் அவனை கடிந்து கொள்கிறார்கள், அப்படியானால் உன் சகோதரர்கள் மட்டுமல்ல நாங்களும் உன்னை பணிந்து கொள்வோமா என்று சொல்லி. சொப்பனம் உண்மைதான், சொப்பனத்தின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். நீங்கள் ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் தரிசனம் இதுதான் என்று சொன்னால், முதலாவது உங்களை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், முதலாவது அதை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமாம், இவர் சொல்லிட்டார், இவர் சொன்னால் அப்படியே நடந்துடும் அப்படின்ற பரிகாசங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். இது கர்த்தர் கொடுத்த ட்ரீம், கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த எதிர்கால பார்வை, இதுதான் என்னை குறித்த ஒரு நோக்கம் என்பதை அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த யோசேப்பு குறித்து நாம் மீண்டும் அதிகமாய் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். சின்ன வயசில் கிடைச்ச சொப்பனம் யாருமே நம்பலை, குடும்பத்தார் நம்பலை, ஆனால் அவனுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்துச்சு, என்ன நீங்கள் இப்படி உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னீங்களே, ஆனால் என்ன நிலை, கிணத்துக்குள்ளே தூக்கி போடுறாங்க, ஒரு அடிமையாக விற்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே போகிற நிலைமை, நீ சொன்னதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறது ரிவர்ஸாக இருக்குது, அப்படி தான் ஒரு யோசிப்பு. ஆனால் அந்த நினைவு போகவே இல்லை. அனைவருடைய வாழ்க்கையிலே சிறு வயதில் நல்ல சொப்பனங்கள், நல்ல தரிசனங்கள், எதிர்காலத்தை குறித்த கனவுகளை ஆண்டவர் இன்பில்ட்டாக உள்ளே வைத்து படைத்திருக்கிறார். ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாமலோ, இல்லாவிட்டால் கண்டுபிடித்து அதை நினைவில் வைத்திருக்காம நடக்கிற எதிர்மறை செயல்களினாலே, எதிர் வினைகளினாலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க, இல்லாட்டா அவிஸ்வாசப்பட்டு விட்டுருவாங்க. இந்த யோசேப்புக்கு கர்த்தர் சொன்னாரே, கிணத்தில் போட்டால் என்ன, ஜெயிலில் போட்டால் என்ன, ஒரு நாள் அது நடக்கும், அந்த நம்பிக்கையோடு அவன் வளர்கிறான். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் தோல்வி அடையாது. ஆனால் அவர் சொன்னபடி சில காரியங்கள் நடைபெறாதனாலே நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்களா, அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்களா என்கிற கேள்விகள் உங்களுக்கு வரும் பொழுது அவிஸ்வாசம், சோர்வு வந்து நீங்கள் உடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். யோசேப்பு பாருங்கள், அதை விடவே இல்லை, அவன் சந்தித்த சவால்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டான், தைரியமாக எதிர்கொண்டதை பார்க்கிறான். யோசேப்பு சின்ன வயதில் பெற்ற அந்த ஆசை சொப்பனம் அது நிறைவேறுவதுக்கு அடையாளமே இல்லாத போது நம்பினான், அதுதான் அப்புறம் வளர்றான். பாருங்கள், இப்போ பாருங்கள், அவனுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பம் அவங்கள பயன்படுத்துகிறான். ஜெயிலில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு சொப்பனத்தை அர்த்தத்தை கொடுக்குறான், வாய்ப்புகளை பயன்படுத்துகிறான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன கிருப்பை கொடுத்துருப்பார், சொப்பனத்தை பார்த்து எதிர்காலத்தை சொல்கிறது அவனுக்கு கொடுத்தது. இப்போ இன்னும் கூடுதலாக அதை டெவலப் பண்ணியிருக்கான். என்ன டெவலப் பண்ணியிருக்கான், யாரோ ஒருத்தர் சொல்கிற சொப்பனது இதுதாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறான். எப்படி வளர்த்துருக்கிறான் பாருங்கள், தன்னுடைய திறமைகள், தாளந்துகள், அந்த இவ்வளோ பாடுபட்டு பாடுகளின் மத்தியிலே அவன் வளர்த்துருக்கிறான். அவிஸ்வாசப்படலை, கர்த்தர் ஒரு செய்தி சொல்கிறாரு, எல்லா சொப்பனத்துக்கும் அர்த்தம் தடையிறாதீங்க அதுக்காக. ஆனால் சில சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் பேசுவார், அதை கண்டுபிடிக்க தெரியணும், இது கர்த்தர் பேசுகிறாரா
மனிதனாக எனக்குள்ளே வருகிற குழப்பத்தினால் வருகிற சொப்பனமா, பிசாசே கொடுக்குற சொப்பனமா, அது கண்டுபிடிக்கணும். ஆனால் யோசிப்பு இப்போ டெவலப் பண்ணிட்டார், இவ்வளோ பாடுகளின் மத்தியில் இருந்தாலும் தனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறும் என்கிறது மாத்திரமல்ல, மற்றவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய காரியம் சொல்லக்கூடியதான திறமை அவன் பெற்றிருந்தான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் கர்த்தர் அவனை ப்ரமோட் பண்ணுறார். நான் அவ்வளவுதான், எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறாது, எல்லாமே எதிர்மறையாக இருக்குது, அவ்வளோதான் என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறதுக்கு யோசிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகிறான். அந்த ஜெயிலில் கூட அவனுக்கு கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அந்த அதிகாரிகள் மத்தியில் கண்களில் கிருபை கிடைக்குது பார்த்தீங்களா. ஜெயிலில் போய் அவனை அங்கேயும் நம்பர் ஒன்று தான், நம்பர் டூலாம் கிடையாது. செய்த தப்புக்காக அல்ல, தவறான குற்றச்சாட்டில் அடைக்கப்பட்டிருந்த யோசேப்பு கர்த்தரவனோடு கூட இருந்தனால அந்த ஜெயிலில் கூட அவன் தனி ஆளாக தான் இருக்கிறான். உங்களுக்குள்ள ஒரு தேவ திட்டம் இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டீங்க, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரும் கொண்டு வராரு. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் எந்த சூழ்நிலை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. யோசேப்பு அதை தான் செய்கிறார், சரியா? இப்போ உங்கள் நீங்கள் தனி உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்தன்மை, தனித்துவமான கிருபைகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிடணும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிடணும், அதை தான் யோசேப்பு பண்ணார். அதனுடைய ப்ரொமோஷன் தான் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஆளாக மாறினார். அதுக்குரிய மற்ற சரித்திரத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ள சின்ன வயதில் ஏற்பட்ட அந்த ஆசை அது இன்றைக்கும் இருக்குதா, அது அநேகம் நிறைவேறாமல் போயிருக்கலாம், ஒன்றாவது தொடர்ந்து வருதா, மறக்க முடியாதபடி ஆழமான ஆசையாக மாறி இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், சின்ன வயசில் நான் சும்மா சும்மா எழுதுவேன், எழுத்தாளர் நான் மாறினேன், சின்ன வயசில் பாட்டு பாடுறதுல போட்டியிலெல்லாம் கலந்து கொள்வேன், நான் ஒரு சிங்கராக மாறினேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அவங்களுடைய தொடர்ச்சி, சின்ன வயசில் டீச்சர் மாதிரி நடிப்பேன், டீச்சர் மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவேன், நான் இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. சின்ன வயசில் நான் போலீஸ் அதிகாரியாக மாறணும்னு ஆசைப்பட்டேன், ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த சின்ன வயதினுடைய ஏற்படுகிற அந்த உள் உணர்வுகளில் ஏற்படுகிற ஆசைகள், உங்களை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் வெளிப்படுத்தும் சொப்பனங்கள் ஒருபோதும் பொய்த்து போகாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு படைத்தார், நோக்கத்தோடு வைத்திருக்கிறார், நான் எங்கிருந்து வந்தேன் என்று தெரியும், எதற்காக இங்கு இருக்கிறேன் என்று தெரியும், நாளை கண்களை முடினாலும் எங்கே போவேன் என்பது எனக்கு தெரியும். இந்த உணர்வோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த செய்தி நீங்கள் தொடர்ந்து கேட்ட செய்தி, இன்னும் ஒரு விசை கூட முதலிலிருந்து கேட்டு பாருங்கள். இன்றைக்கு முடிவாக இதை சொல்கிறோம், நாங்கள் இன்னும் தொடர்ந்து பேசுவோம், ஆனால் அதற்கு முன்பு அடுத்த வாரத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சி, குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான நிகழ்ச்சி அடுத்த வாரத்தில் செய்ய இருக்கிறதுனால இதற்கு அடுத்த நிகழ்ச்சிகள் வேறு திசையில் இருந்தாலும் மீண்டும் இதை நாம் தொடர்வோம், மீண்டும் இதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஏற்கனவே நீங்கள் கேட்ட செய்திகளை திரும்ப ஒரு விசை கேளுங்கள், கேட்டு மனதிலே உங்களுக்கு வரும் கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சர்ச்சில் நடக்கிற ஸ்மால் குரூப்ஸ் இதுக்கு தான் வைத்திருக்கிறோம், அதில் நீங்கள் உங்கள் கேள்விகளை உங்கள் லீடர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பதில் கொடுப்பாங்க, சரியா? இந்த அடிப்படையில் நாம் இதை கற்றுக்கொள்வோம். வாழ்வின் நோக்கம் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சந்தேகம் இருக்கிறது, இன்னும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். சபை தலைவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஒருவேளை வெளியூரில் கவனிக்கிற வேறு மக்கள் யாராவது இருந்தால், அங்கே அருகில் உள்ள ஒரு சர்ச்சில் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு தெரியல, கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறேன், என்னமோ நடக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு அங்கே போய் கேளுங்க, அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு அருமையாக வழி நடத்துவாங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ஜீசஸ் ஒரு யோசிப்பு உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை எனக்கு நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வாழ்வின் நோக்கம் அறியாமல், அதை கண்டுபிடிக்காமல் தங்கள் வாழ்க்கையை இழந்து போகிற கோடி கோடியான மக்கள் மத்தியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே சில மக்களுக்கு தாங்கள் ஏன் படைக்கப்பட்டோம், எதற்காக இருக்கிறோம், எங்கு போக போகிறோம் என்ற அளவிற்கு முடிவு வரைக்கும் தெரிந்து வாழ்கிற, முழு வாழ்க்கை வாழ்கிற மக்களை நாங்கள் நினைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை இதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத தடுமாற்றத்தில் இருக்கிற மக்களுக்கும் நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ள